ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः उकारस्वंदकारो वै उकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः पेज नंबर 178 स्लोगन 292 यत् सत्यभूतं निजरूपमाद्यम् चिदद्वयानन्दमरूपमक्रियम् तदेत्यमित्या वपुरुत्सृजेत शैलूषवद्वेषमुपात्तमात्मनः பார்த்துண்டு வந்து விவேக சூடாமணியில் இருக்கக்கூடிய நிதித்தியாசனம் ஞானத்துக்கு பிறகு இறுதியாக செய்யக்கூடிய பயிற்சி ஞான யோகத்தில் இறுதியாக செய்யக்கூடிய பயிற்சி அல்லது ஆத்ம தியானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிதித்தியாசமானது எதற்காக எப்படி அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலா பார்த்துட்டு வரோம். மகாவாக்கிய விசாரம் தாத்பரிய நிச்சயம் சிரவணத்து மூலியமா ஆன பிறகு ஏற்படக்கூடிய சம்சயங்கள் சந்தேகங்கள் மனநத்து மூலியமா நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த ஞானத்துடைய பலன் மனதளவில் அனுபவிக்கக்கூடிய விஷயத்துக்கு எது தடையா இருக்கிறதோ அதை நீக்குவது அதோட அஞ்ஞான காலத்தில் எந்த அனாத்மா நான் என்று நினைத்து கொண்டு அந்த தவறான எண்ணமானது ஞானத்தினால நீக்கப்பட்டதோ அதற்கு சம்பந்தித்த எல்லா விதமான வாசனையானது அல்லது ஜீவபாவம் அல்லது விபரீத பாவமானது மீண்டும் மீண்டும் மனதில் எண்ணங்கள் ரூபமாக ஏற்படும் போது அடைந்த ஞானம் அந்த ஞானத்தை கொண்டு அந்த விபரீத பாவனாவை
க்ஷயம் பண்ணுவது நிதித்தியாசனத்தில் முக்கியமான ஒரு விஷயம். அகம் அனாத்மா அப்படிங்கிற வாசனையையும் அந்த அத்தியாச வாசனையையும் அகம் ஆத்ம சைத்தன்யம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற ஞான வாசனா அப்படிங்கிற அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வது மூலியமாக அதையே சிந்தனை பண்ணுவதும் தொடர்ந்து கேட்டு வருதும் அதை பத்தியே பேசுறது அதை ஷேர் பண்றது மனசோடைய உரையாடல் இந்த பிரம்ம ஞானத்தில் அதிகமாக பண்ண பண்ண நேச்சுரலா இந்த விபரீத பாவனை வாசனமானது க்ஷீணமாகப்பட்டு நமக்கு இந்த ஞான பலனை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. அதுல முக்கியமா அனாத்மான்னு பொதுவா சொல்லிட்டா எல்லாமே அதுல வந்துடுது. அதுல ஒன்னும் க்ளோஸா நம்ம பார்த்தோம்னா அப்போ நான் சொல்லும் போது எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா முக்கியமா இந்த மனசு சரீரத்தை குறிப்பிடுறோம் கரெக்டா பாடி மைண்ட் அயன் இதுதான் வந்து அகங்காரம்னு சொல்றோம் உடம்பு மனசுடைய உடம்பு மனசு நான்கிறது அகங்காரம் என்று குறிப்பிடும். இப்ப இந்த அகங்கார வாசனையையும் இல்ல அந்த அகங்காரம் நான் நான் எங்கெல்லாம் நமக்கு தவறாக விபரீதமாக ஏற்படுறதோ அதையும் நம்ம டெலிபரேட்டா டீல் பண்ணலாம் கரெக்டா. அப்போ இந்த அகங்காரமானது என்னது அப்படின்னா மனசும் புத்தியும் மனசுன்னு சொல்லிட்டா அதுல என்ன அப்படின்னா சிதாபாசம் சகித மனசு சாட்சி சைத்தன்யமானது அந்த கரணத்தில் பிரதிபலிக்கக்கூடிய அந்த சிதாபாசம் அதனால் மனசு இந்திரியம் உடம்பெல்லாம் உயிர்ப்பிக்க செய்து அது ஆக்டிவா இயங்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்போ ஜடமான மனசு ஆக்டிவா ஆகிறதுக்கு இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அல்லது சிதாபாசம் இதை நம்ம பார்த்தோம் முன்னாடியே. அப்ப அப்படிப்பட்ட மனசை வந்து சாபாச மனஹா அப்படின்னு சொல்றது. அப்ப இதுல இந்த அகங்காரமானது தொடர்ந்து வந்து எங்கெல்லாம் வந்து மனசும் சிதாபாசமும் இருக்கிறதோ அங்க நேச்சுரல் அகங்காரம் இருக்கிறது. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உடம்பானது இந்த சரீரம் ஸ்தூல சரீரமானது அந்த பர்டிகுலர் ஜென்மால இருந்து ஜென்மா முடிஞ்ச உடனே இந்த ஸ்தூல சரீரத்தை இங்கேயே அழியக்கூடிய விஷயமா இருக்கிறது ஸ்தூல சரீரம். அப்போ ஆனா இந்த மனசும் சிதாபாசமும் இந்த சூக்ஷ்ம சரீரமானது அடுத்தடுத்த ஜென்மால அடுத்தடுத்த சரீரத்தை எடுத்துக்கொள்றது அல்லது அகங்காரம்னு சொல்லிட்டா பிரிடாமினா நம்ம குறிப்பிடுறது மனசை குறிப்பிடுறோம் அந்த கரணத்தை குறிப்பிடுறோம் சரியா. அப்போ இந்த அகங்காரமானது சஞ்சரணம் ஒரு ஜென்மாக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி அந்த மனசு இருக்கிறதோ அந்த அந்த கரணமானது எப்படி எல்லாம் மாறுகிறதோ அதற்கேத்த மாதிரி இந்த டோட்டல் அகங்கார விஷயம் மாறக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் தேச காலத்துக்கு உட்பட்ட விஷயம் இல்லையா வியக்தம் அவ்வியக்தம் மாறக்கூடிய விஷயம். அதனால இந்த அகங்காரமானது வந்து நான் குறிப்பிடுறது வந்து எவ்வளவு தவறு
அப்படிங்கறத வந்து எடுத்து காட்ட போறேன். சரியா? அப்போ அதை எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த விவகாரத்துல இருந்து கொண்டே எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ் கர்மங்கள்ல இருந்து கொண்டே நம்ம இந்த அகங்காரத்தை பயன்படுத்த முடியும். அகங்காரத்தினால பாதிப்படையாத அளவுக்கு நம்மளால இந்த நிதித்தியாசனத்து மூலியமாக ஞானத்தில் தாரண்யம் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நான் ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிற நிச்சய ஞானமானது எதை குறிப்பிடுறது? அகம் சாட்சி சைத்தன்யா அப்படின்னா, இந்த அகங்காரத்துக்கும் நான் சாட்சி. அப்போ நான் எல்லா விதமான ரோல்ஸ், எல்லா விதமான பர்சனாலிட்டி, குடும்ப தலைவன், ஆபீஸ்ல பாஸ், தந்தை, தாய், மகன், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயம், இது எல்லாம் அகங்காரத்தை சார்ந்தது. அண்ட் இது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி மாறும். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, டைத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ எப்படி வந்து ஒரு ஒரு நாடகத்துல அந்த நடிகனானவன் பலவிதமான கதாபாத்திரத்தில் நடித்து அந்த கதாபாத்திரம் நான் இல்லைன்னு புரிஞ்சுட்டு அதை நன்கு நடித்து கொடுக்கிறானோ, அதே போல அகம் எது சத்திய பூதம், நான் சத்திய ஆத்ம சைத்தன்யம், இந்த அகங்கார சம்பந்தப்பட்ட அகங்காரத்தினால ஏற்படக்கூடிய ஐ எம் த சோ அண்ட் சோ, ஐ எம் தட், ஐ எம் திஸ், நான் அது, நான் இவன், நான் அவன் அப்படின்னு சொல்றக்கூடிய விஷயமானது எப்படிப்பட்டது அப்படின்னா, அது வந்து ஒரு கதாபாத்திரம் போல அப்படின்னு ஷைலூஷவது உபாத்தம தேஷாம் அப்படிங்கிற வேஷம், வேஷகா அப்படிங்கிற அகங்கார சம்பந்தப்பட்ட எல்லாமே, அல்லது எதெல்லாம் நமக்கு சம்பந்தங்கள், ரிலேஷன்ஸ், அதனால அந்த ரிலேஷன்ல நமக்கு ஒரு 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 ரோல் இருக்கும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையா? இது எல்லாமே ஆத்மாவை சார்ந்ததா அப்படின்னாக்க, இது எல்லாமே அகங்காரத்தை சார்ந்தது. ஏன்னா இதெல்லாம் மனசு உடம்பு இந்திரியங்கள் மூலியமா பண்ணது, சம்பந்தமே இந்த உடம்பு மனசுக்கு தான். ஆத்மா நிசம்பந்தா அசங்கா. அப்படி சத்திய பூதம் ஆத்ம சைத்தன்யம், அது எப்படிப்பட்டது? நிஜரூபம், அமிர்தம், மாறுதலற்றது, மரணமற்றது, நித்தியஸ்வரூபம், பிறப்பு இறப்புக்கு உட்படாத ஒரு விஷயம். அதனால காலாதீதா ஆத்யம், ஆத்மானிடத்திலிருந்து அல்லது என்னிடத்திலிருந்து இந்த காலமானது தோன்றி இருந்து உடங்குகிறது. அப்போ என்ன இதோடைய உதாரணம்? நமக்கு சுஷுப்தியில ஏற்படுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அகம் நான் என்கிற விஷயம் அகங்காரம் அல்ல, சித் அத்வயம் ஆனந்தம். அகங்காரம் எப்படிப்பட்டது? அநேகம், எவ்வளவு மனசு இருக்கிறதோ, எவ்வளவு அந்தகரணம் இருக்கிறதோ, அவ்வளவு அகங்காரம் இருக்கிறது இல்லையா? அப்போ ஆனந்தம் அகம், ஆனந்தம்னா உட்படாதது, அனந்தம், லிமிட்லெஸ். அகங்காரம் எதற்கு உட்பட்டது? தேசத்துக்கு, காலத்துக்கு, அந்தகரணத்துக்கு உட்பட்டது இல்லையா? அப்போ அகம்னு சொல்லிட்டா அது சைத்தன்ய வஸ்து, அளவற்றது. அதுக்கப்புறம் எப்படி? அரூபம், அக்ரியம், நிராகாரம், ஆத்ம சைத்தன்யம் ரூபமற்றது. அது மட்டுமல்ல, அது எப்படி? அக்ரியம். அகங்காரம் கர்த்தா போக்தா இல்லையா? ஆத்மா நான் எப்படிப்பட்டவன்? அகர்த்தா அபோக்தா, அதனால அக்ரியம். அதனால அஜ்ஞானி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பிராரப்த, ஆகாமி, சஞ்சிதம்லாம் இருக்கு. ஞானி அகம் பிரம்மாத்மா சைத்தன்யம் அப்படின்னா எனக்கு எது கர்மா? எனக்கு எந்த கர்மமும் கிடையாது. அகர்த்தா அப்படின்னா எல்லா விதமான கர்மா கர்த்த திரிபுட்டியிலேருந்து விடுபட்ட ஒரு வஸ்து. இப்படி ஏத்திய இந்த விஷயத்தில் என்னுடைய சொரூபத்தை, என்னுடைய மேலான சொரூபத்தை மீண்டும் மீண்டும் ஏத்திய, அதை ஞாபகப்படுத்தி கொண்டு, அதை இன்வோக் பண்ணி கொண்டு நான் அதுங்கிறது ஓனர்ஷிப் பண்ணணும்.
இந்த பயிற்சி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அகம் 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 அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் அகம்ங்கிற தெளிவான ஞானத்தை அடைந்து அதுல எந்த சந்தேகமும் இல்லாம அதை மீண்டும் மீண்டும் ஏத்திய உணப்பண்ணணும். அப்போ இந்த சரீரம் அகங்காரமா எப்படிப்பட்டது அப்படின்னா அது வெறும் அனுபவத்தில் இருக்கிறது, தோற்றத்தில் இருக்கிறது. உண்மையாக விசாரித்து பார்த்ததில் அது அதற்கு ஒரு இருப்பு கிடையாது, சுயமான இருப்பு கிடையாது. மித்யா வபு உத்ஸ்ருஜேத, வபுஹு அப்படின்னா அகங்காரத்தை குறிக்கிறது அல்லது சரீர மனசை குறிக்கிறது. எல்லா விதமான அகங்காரம் அதற்கு சம்பந்தப்பட்ட கதாபாத்திரம் ரோல்ஸ் அதெல்லாம் எப்படிப்பட்டது? மித்யா, உண்மையாவே இல்ல, அனுபவத்தில் மட்டும் இருக்கக்கூடியது. எப்படி அப்படின்னா அதற்கு உதாரணம் தான் ஷைலூஷவத் உபாத்தம வேஷம். ஆத்மனா இதெல்லாம் என்னுடைய வேஷம், என்னுடைய வேஷம், நடிகன் போல அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிச்சோம். அடுத்த என்னது 293 வேவ்ஸ் வருது. சர்வாத்மனா த்ருஷ்ய மிருதம் மிஷைவ, நைவாஹமர்த்தஹ க்ஷணிகத்வ தர்ஷனாத், ஜானாம்யஹம் சர்வமிதி ப்ரதீதி, குதோஹமாதேஹ க்ஷணிகஸ்ய சித்யேத. அப்போ இந்த அகங்காரமானது மித்யா, ஆத்ம சைத்தன்யம் அகம் சத்தியம் அப்படிங்கறதுனால ஏதாவது நஷ்டமா, ஏதாவது நமக்கு லாஸ் ஆகிறதா அப்படின்னாக்க, அப்போ அகங்காரம் நான் அல்ல, நான் ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு அகங்காரத்தை டிஸ்கிளைம் பண்றது மூலியமா, டிசோன் பண்றது மூலியமா என்ன என்ன ஆகிறது? ஒரு நஷ்டமும் இல்லைங்கிறது. சரியா? அப்போ எப்படி கனவு, கனவில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாத்திரம், கதாபாத்திரங்கள், அங்கு ஏற்படக்கூடியவர்கள், வந்தவர்கள், போனவர்கள் என்ன உட்பட அந்த அங்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரபஞ்சமானது என்ன, எப்ப கனவு கலையறது அப்படின்னா, நான் நான் வந்து கனவு காணுகின்றவன் அப்படிங்கறதுல இருந்து அதுல இருந்து டிசைட் பண்றது மூலியமா, அல்லது நான் விழித்தவன் அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷன் மூலியமா நேச்சுரலா அங்க கனவு அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான அகம் அம அப்படிங்கிறது நேச்சுரலா என்ன ஆகிறது, டிஸ்ஐடென்டிஃபை ஆகிறது. அதுல அதில் வைத்திருக்கக்கூடிய அடையாளமானது நேச்சுரலா நீக்கப்படுகிறது. அது எப்படிப்பட்ட அடையாளம் அப்படின்னா அது மித்யா அடையாளம் இல்லையா? அப்போ என்ன ஆகிறது, அகங்காரம் அப்படின்னு சொல்லும் போது அது வெறும் நாம ரூபம், கனவில் ஏற்பட்டக்கூடிய அந்த கனவு காணுகின்ற என்ன, அது கனவில் எல்லா விஷயமான எல்லாமே எப்படி இருக்கிறது, வெறும் ஒரு தோற்றம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. ஆனால் விழித்த பிறகு அது என்ன ஆயிடுறது, அது ஒரு விஷயமே இல்லைன்னு நமக்கு எப்படி புரியுது? அதே போல இதம் திருஷ்யம், அதே போல என்ன, இங்க எனக்கு அனுபவத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸ், எல்லா விதமான பொருள், நான் சம்பாதிச்ச விஷயங்கள் என்ன, இது எல்லாமே இந்த உடம்பு மனசு உட்பட இது எல்லாமே நான் எனது அப்படிங்கிற மொத்த எண்ணம் எல்லாமே என்ன ஆயிடுறது, அகம் மமன்னு சொல்றோம் இல்லையா, அகங்காரம் மமக்காரம். இந்த உடம்பை பொறுத்த மட்டும் நான் ஐடென்டிபிகேஷன் இருக்கும், இந்த உடம்புக்கு வெளியில இருக்கிறதுலாம் என்னதுன்னு நமக்கு புரிய வரும். அதுதான் பஞ்ச கோஷம்ங்கிறது நான் சொல்லுவோம். அதற்கான விஷயம் இந்திரிய விஷயம் சப்த ரூப ஸ்பரிஷ ரஜகந்தம் இதெல்லாம் அதே விஷயமானது எப்படி வெளிப்படுறது, மமக்காரம் என்னது 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 அப்படின்னு. இந்த இதம் திருஷ்யம் இது எல்லாமே எனக்கு அனுபவத்துல இருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறது. எது அனுபவத்துல இருக்கிறதோ அது என்னது,
மித்யா நாமரூபம் சகுணம் மிருஷா ஏவங்கிறார். மிருஷா ஏவ அப்போ அகங்காரம் அமகாரமானது மித்யா, அதற்கு அது உண்மை கிடையாது, அதற்கு சுயமான இருப்பு கிடையாது, அது வெறும் தோற்றம் மட்டுமே நாமரூபாக. எதெல்லாம் அப்படின்னா சர்வாத்மனா, சர்வாத்மனா எல்லா எல்லாமே எல்லாரும் நம்ம நியர் அண்ட் டியர் எல்லாம் எல்லா விதமான சம்பந்தம் எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் உடம்பு மனசுக்கு எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதான் சொல்லிட்டோமே, சப்த ரூப ஸ்பரிஷ ரஜ கந்தம் எல்லாம் அதுல இன்க்ளூட். இந்த சர்வ பிரபஞ்சம் எனக்கு அனுபவத்துல இருக்கிறது, இது எல்லாமே எப்படி நாட் ரியல் அன்ரியல், அப்படிப்பட்ட விஷயம் அகமர்த்த நைவ பவதி. அப்போ இந்த உடம்பு மனசானது இந்த அகங்காரம் அதற்கு சம்பந்தப்பட்ட மமகாரமானது எப்படி அகம் அர்த்தகா, அது எப்படி அகம் நான் எப்படி ஆக முடியும், அல்லது அது நான் கிடையாது, அல்லது இந்த உடம்பு மனசானது முக்கியமாக இந்த சரீரம் அகங்காரமானது நானாக இருக்க முடியாது, நான் கிடையாது, ந அகம் நைவ அகம் ந ஏவ அகம், எதனால ஷணிகத்வ தர்ஷனாத். அப்ப நான் அப்படிங்கிறது எப்படி பால்யா திஷ்வபி ஜாகிரதா திஷுததா சர்வாஸ்வஸ்தா ஸ்வபி வியாவிருத்தா ஸ்வனு வர்த்தமான அகமித்யந்த ஸ்புலந்தம் சதா சதா. நான்கிறது வந்து எப்பவுமே எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய விஷயம், வந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது இல்லையா. அப்போ என்ன இது இந்த மனசானது எப்படி இருக்கிறது அப்படின்னா ஷணிகத்வ தர்ஷனா, ஷணிகம் அப்படின்னா என்னது, கம்மிங் அண்ட் கோயிங் வந்து போகக்கூடிய விஷயம், வியபிச்சரம் அனித்யம். அப்போ இந்த சரீரம் இந்த இந்திரியம் இது எல்லாம் எப்படி இருக்கிறது சுசுப்தியில, இல்ல புரியுறதா, இந்த மனசு வந்து என்ன இந்த பிரபஞ்சத்தை இப்ப ஆப்ஜெக்டிஃபை பண்றது, அதே மனசு வந்து என்ன ஆயிடுறது வேற ஒரு பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறது கனவில். இப்ப சுசுப்தியில் மனசும் இல்ல உடம்பும் இல்ல ஒண்ணுமே இல்லை இல்லையா, இது எல்லாமே ஒடுங்கிய நிலையில் ஒடுங்கியது, அதனால இல்லாதது போல ஆக்சுவலா இல்ல, அங்க என்ன எதுவுமே இல்லாதத அங்க அதை நம்ம விட்னஸ் பண்றோம் சுஷுப்தி. அப்போ இந்த அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அகங்காரமானது வந்து போகக்கூடிய விஷயம், விழித்த பிறகு நான் இங்க படுத்துட்டு இருக்கேன், நான் தூங்கி எழுந்துட்டேன், நான் இந்த ரூம்ல இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், ஐ எம் த சோ அண்ட் சோ, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும், எனக்கு இந்த வேலை இருக்கு, இது எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வருது இல்லையா. சுஷுப்தி அவஸ்தால என்ன எதுமே எது இருக்கிறது, ஆனா நான் தூங்கினேங்கிறத சொல்றேன் இல்லையா. அப்போ அப்ப நாங்கிறது வந்து மனசு உடம்புக்கு வேறாக வேறான விஷயம், அல்லது மனசு உடம்புக்கு எது சாட்சியாக இருக்கிறதோ அதுதான் நான். ஜானாமகம் சர்வமிதி பிரதீதே குதோகமாதேகே இல்லையா. அப்போ இதெல்லாம் நான் எப்படிப்பட்டவன், ஜானாமகம் ஜானாமியகம் சர்வமிதி பிரதீதி, எல் மனசுடைய எல்லா நிலைகளும் யாரு அனுபவிக்கிறாளோ, அல்லது யாருக்கு அது ஆப்ஜெக்டா இருக்கிறதோ, அனுபவிக்கிறது கூட தப்பு, விட்னஸ் சொல்லணும், சாட்சி. ஜாகிரத அவஸ்தாலையும் சரி சொப்ன அவஸ்தாலையும் சரி சுஷுப்தியிலையும் சரி இரண்டு அவஸ்தால மனசு ஆப்ஜெக்டாக இருக்கிறது, அதே மனசு வந்து இல்லாத ஒடுங்கிய ஸ்டேட்டையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் இல்லையா, நான் அதற்கு விட்னஸ் ஆக இருக்கேன். அவேர்னஸ் ஜானாமியகம்னா நான் உணர்வு ஸ்வரூபம். சர்வமிதி பிரதீதிகி எல்லா விதமான அவஸ்தாவை அவஸ்தாத்திரைய சாட்சி தியர்த்தா அதற்கெல்லாம் சாட்சி. அப்படிப்பட்ட அகம் குதோகம் குதஹா அகம் ஆதேகே ஷணிகஸ்வ சித்தியேத சித்தியேத் குதஹா அகமாதே, அகமாதேன்னா என்ன அர்த்தம், அகங்காராதி உடம்பு மனசாதிகள், அந்த உடம்பு மனசானது வந்து எப்படி இருக்கிறது இல்லையா, அது க்ஷணிகசிய
அது மாறிட்டு இருக்கிறது வந்து போகக்கூடிய விஷயமா இருக்கிறது குதஹா அது எப்படி நான் ஆக முடியும் இது எல்லா எல்லா விதமான மாறுதலுக்கு ஜானாம்யகம் சர்வமிதி பிரதீதிஹி அதுடைய எல்லா விதமான மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நிலையை நான் அதற்கு விட்னஸ் ஆக சாட்சியாக இருக்கின்றேனே அப்போ அதுவே நான் எப்படி ஆக முடியும் அகங்காரம் ஒடுங்குகிறது அப்படிங்கிறது வந்து அகங்காரத்துக்கு தெரியுமா நிச்சயமா முடியாது இல்லையா அப்போ இந்த உடம்பு மனசானது வந்து அகங்காரம் அது எப்படி இருக்குன்னா அதற்கு ஒரு விட்னஸ் ஆக அதற்கு சாட்சியாக இன்னொரு விஷயம் இருந்தாதான் இதெல்லாம் ஆப்ஜெக்டாக இருக்கிறது அந்த சப்ஜெக்ட் அவேர்னஸ் பிரின்சிபிள் என்ன அதுதான் நானு அப்போ என்ன நிரூபணம் பண்றான்னா அகமாதேகே பாடி மைண்ட் சென்சஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் காரியகரண சங்காதா ஷனிகசியா வந்து போகக்கூடிய விஷயம் அப்போ இது வந்து போகிறதுன்னு சொல்லணும்னா அதற்கு வேணான ஒரு விஷயம் இருந்தாகணும் அதுதான் அதுதான் நான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜானாம்யகம் நான் எல்லாம் வந்து போகக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா நல்லா தூங்கினே சொல்றேன் அவஸ்தாத்திரையும் என்னால ரிப்போர்ட் பண்ண முடியாது இப்ப மூணு அவஸ்தையிலையும் மாறாத ஒரு விஷயம் இருந்தாதான் மூணுத்தையும் சொல்ல முடியும் அந்த ஜானாம்யகம் சர்வம் இது பிரதீதி அப்போ அதுதான் நானாக இருக்க முடியுமே தவிர இந்த மாறிண்டு இருக்கிற விஷயம் ஷனிக்கம் அப்படின்னா திரும்பியும் என்னது மாறக்கூடியது வந்து போகக்கூடிய விஷயம் இல்லையா அப்போ அது எப்படி நானாக முடிவு பண்ண முடியும் நானுன்னு முடிவு பண்ண முடியும் ஷனிகஸ்ய சித்தேகே அகமாதேகே அகமாதேகே அப்படின்னா சொன்ன மாதிரி அகங்காராதிகள் மனசு புத்தி நைவ அகமர்த்தா அது நான் ஆக முடியாது ஏன் இன்னொரு ரீசன் சொல்றேன் மிஷை மிர்ஷைவ மிர்ஷா ஏவ அது மித்யா நான் எப்படிப்பட்டவன் சச்சிதானந்த ஸ்வரூபா சத்யா அகம் ஒன்னு என்ன ஏன் மிர்ஷா திருஷ்யமிதம் அது எனக்கு அனுபவத்துல இருக்கிறது திருஷ்யத்வாத் ஷணிகத்வாத் இல்லையா அப்புறம் ஜானாதி இதெல்லாம் தெரியறது ஆப்ஜெக்டா அதான் திருஷ்யத்வாத் எல்லாமே தெரியறது சர்வாத்மனா எல்லா விதமான மனசோடைய நிலையை தெரியப்படுத்துகிறது அது எதை கொண்டு எதனால் இது தெரியப்படுகிறது அந்த அவேர்னஸ் அந்த அந்த விட்னஸ் பிரின்சிபல் உணர்வு அகம் சாட்சி அதை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வா அதை திருப்பி திருப்பி நம்ம நான் நான்கிற விஷயத்துக்கு இந்த விஷயம் ஞாபகப்படுத்தணும் நேச்சுரலா நான் அகங்காரம் இருக்கிறது அதை வந்து நம்ம இது மூலியமாக இப்படி விசாரம் பண்ணுவது மூலியமாக நேச்சுரலா அகம் சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் 294 அகம் பதார்த்தஸ்த்வஹமாதிசாட்சி அகம் பதார்த்தஸ்த்வஹமாதிசாட்சி நித்யம் சுஷுப்தாவபி பாவதர்ஷணாத் நித்யம் சுஷுப்தாவபி பாவதர்ஷணாத் ப்ரூதே ஹேஜோ நித்ய இதி ஸ்ருதிஹ் ப்ரூதே ஹேஜோ நித்ய இதி ஸ்ருதி ஸ்வயம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது தாத்காலிகமானது ஃபைனைட் அகங்காரா அகம் அகம் பதார்த்தா த்வம் அகமாதி சாட்சி பியூட்டிஃபுல்லான வேர்டு இல்ல அகம் பதார்த்தா அகங்கிற விஷயம் அகங்கிற வஸ்து என்னது அப்படின்னா அகமாதி நான் 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 எதை குறிப்பிடுறேனோ அதற்கு எது சாட்சியா இருக்கிறதோ அதுதான் நான் அதுதான் அதோடைய உண்மையான அர்த்தம் அதுதான் அதோடைய தாத்பரியம் லட்சியார்த்தா இது அர்த்தா அப்ப துவம்பத லட்சியார்த்தம் அகமாதேகே அகங்கார சாட்சி எதுவோ அதுதான் ஆத்ம சைத்தன்யம் இல்லையா அப்போ எது எல்லாவற்றுக்கும் விட்னஸ் ஆக இருக்கிறதோ எல்லா மிஸ்டர் மிஸ்டர் சோ அண்ட் சோ மிஸ்டர் பாஸ் மிஸ்டர் மேனேஜர் மிஸ்டர் மிஸ்டர் தந்தை மிஸ்டர் தன் எல்லா 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 ரிலேஷன் போட்டுக்கோங்க மிஸ்டர் சன் எல்லாம் என்னது இது எல்லாம் அகங்காரா ஃபைனைட்டு
கணிகத்வாத் புருஷா ஏவ பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த அந்த அகங்காரத்துக்கு அந்த அகங்காரம்னா ஐ எம் சோ இன் சோன்னு சொல்றதுக்கு இதுக்கு ஒரு சாட்சி இருந்தாகணும். இந்த அகங்காரத்தை ஒளிர்ப்பிக்க செய்யக்கூடிய சாட்சி அது நானு. அப்ப எவ்வளவு எவ்வளவு காலம் நம்ம அகங்காரம் நான் நான் அகங்காரத்தை பிடிச்சு வச்சுட்டு இருக்கோமோ சம்சாரம் கண்டினியூ. என்னோட ஐடென்டிபிகேஷன் அகங்காரத்து கூட இருந்ததுன்னா அகங்காரம் எப்படி எல்லாம் ஆகிறதோ அதை எதெல்லாம் பண்றதோ அதெல்லாம் எனக்கு நேச்சுரலா எல்லா விதமான அது எப்படிப்பட்டது. அகங்காரம் இஸ் நெவர் ஃப்ரீ. ஐ ஆம் எவர் ஃப்ரீ. புரியுது இல்லையா. அப்போ அகங்காரத்தை வச்சுட்டே இப்படி எல்லாம் இருந்துடணும் அப்படி எல்லாம் இருந்துடணும்னு என்ன நம்ம பண்றது அதற்கான முயற்சி எடுக்கிறது நேச்சுரலா அது வியர்த்தமாயிடும். அதனால என்ன புரிஞ்சுக்கணும், அகம் பதார்த்தா அகமாதி சாட்சி, அகங்காரத்துக்கு சாட்சி அப்படின்னு நான்கிறது வந்து தெல்ல தெளிவா இத உணரணும். புரியுதா. அப்போ பாவ தர்ஷனா, அப்ப நம்மளுடைய அட்டென்ஷன் எங்க இருக்கணும், அகம் நான் சொல்லும் போதே நேச்சுரலா அங்க வந்து என்னது ஆத்ம சைத்தன்யம் சேர்ந்து இருந்தாதான், சைத்தன்யம் இருந்தாதான் நான் சொல்ல முடியும் இல்லையா. அப்போ அந்த நான் சொல்லும் போதே அகம் சாட்சி சைத்தன்யம்ங்கிற காக்னிஷனோட நம்ம சொல்லலாம் சொல்லணும். பாவ தர்ஷனா அட்டென்ஷன் எதுல இருக்கணும், சாட்சி அகம் அப்படி இருக்கணும். அப்போ நான் எனக்கு விட்னஸ், ஐ எம் த சாட்சி ஆஃப் மீ. அப்ப அந்த மீ என்ன, அகங்கார மீ. ஐ ஆம்னு சொல்லும் போது ஆத்ம சைத்தன்யம் சாட்சி அகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. நித்தியம் சுஷுப்தா அபி இவ, நித்தியம் அது எப்படி இருக்கிறது, நித்தியம் எல்லா காலத்திலையும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயம் அல்லது காலத்துக்கு உட்படாதது. எது காலத்துக்கு சத்தியமோ அது நித்தியம், ஃப்ரீ ஃப்ரம் காலஹா அதற்கு உட்படாதது. அப்படி சுஷுப்தி, சுஷுப்தி அவஸ்தால எப்படி காலம் இருக்கா தேசம் இருக்கா, காலம் தேசம் கிடையாது ஆனா நான் இருக்கேன். என்ன ப்ரூவ் பண்றது, ஐ அம் காலாதீதா. புரியுதா. இந்த விஷயத்த என்ன போன ஸ்லோகத்துல சொன்ன விஷயம் திருஷ்யம் இது ரிஷைவ என்ன அகம் ஜானாம்யகம் சர்வம் இது அதோட சேர்ந்து அகம் பதார்த்தா அகமாதே சாட்சி நித்தியம் சுஷுப்தாபி பாவ தர்ஷனா. இந்த விஷயம் நமக்கு சுஷுப்தியிலையும் நமக்கு உதாரணமா கொடுத்து இத நிரூபணம் பண்றது என்னது அப்படின்னா ப்ரூதேகே இதி ஸ்ருதிஹி. ஸ்ருதி என்ன சொல்றது, ந ஜாயதே ப்ரியதே வா விபஸ்சின்னே நாயம் பூத்வா பபூவ கஷ்டித் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. கட்டோபனிஷத்து. அஜஹா நான் எப்படிப்பட்டவன், அந்த சாட்சி எப்படிப்பட்டது பிறப்பற்றது நித்யா ஸ்வயம் அந்த அப்படிப்பட்டது பிரத்யேகாத்மா தது பிரத்யேகாத்மா. அந்த ஸ்ருதி கட்டோபனிஷத் வாக்கியத்தை இங்க எடுத்துக்கிறார், ஸ்ருதி பிரமாணத்தை கோட் பண்றாரு. தது பிரத்யேகாத்மா அந்த ஆத்மா ஆத்ம சாட்சி அது ஸ்வயம் நீ தான் அது நான் தான் அது. அஜஹா நித்யா, அஜஹானா பிறப்பற்றது, நித்யகான காலத்துக்கு உட்படாதது. அகங்காரம் எப்படிப்பட்டது, வந்து போகக்கூடிய விஷயம் காலத்துக்கு உட்பட்டது. அப்ப நான்கிறது வந்து நித்யா. பிரத்யேகாத்மா இந்த இந்த பஞ்ச கோஷத்துக்கு எது சாட்சியாக இருக்கிறதோ சச்சிதானந்த ஸ்வரூபமோ அது பிரத்யேகாத்மா. சதசத் விலக்ஷணா, சதசத் விலக்ஷணா காரிய காரண விலக்ஷணா இல்லையா. ஜாகிரத அவஸ்தால விஸ்வஹ தத்துவபோதத்துல பார்த்தோம், சொப்ன அவஸ்தால தைஜசஹ, சுஷுப்தியில பிராக்ஞான்னு கூறப்படுறது இல்லையா. இது எல்லாத்துக்கும் விலக்ஷணா துரிய ஆத்ம சைத்தன்யம் அகம் அல்லது வியக்த அவ்யக்த பரஸ்தஸ்மாது பாவோன்யஹ வ்யக்தோ அவ்யக்தாத் சனாதனஹ.
வியக்தத்துக்கும் அவ்யக்தத்துக்கும் எது வேறுபட்டதாக உட்படாத அதிலிருந்து சுதந்திரமாக அதற்கெல்லாம் அதிஷ்டானமாக ஸ்தூல சூக்ஷ்ம காரணத்துக்கு அதிஷ்டானமாக எது இருக்கிறதோ இந்த இடத்துல முக்கியமா காரிய காரண விலட்சணா இல்ல ஒரே ஒரு அர்த்தத்தை தான் குறிக்கிறது சத் அப்படின்னா காரியம் அசத் அப்படின்னா காரணம் காரியமும் அல்ல காரணமும் அல்ல அதனால காரிய காரண விலட்சணம் அப்படிப்பட்ட ஆத்ம சைதன்யம் நான் அகம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நம்ம இத மனதில் கொண்டு வரணும் இந்த விஷயத்தை நான தாரிமாகணும் அப்படின்னு ஸ்ருதி ஸ்ருதி அப்படின்னா பாத்திரமா வேதாந்தம் பிரமாணம் வேதம் இல்லையா அது சொல்றக்கூடிய ப்ரூதேகே சுத்தி சொல்றது பாரு தத் பிரத்யேகாத்மா சதசத் விலக்ஷணம் அப்ப அகங்காரம் எப்படி காரிய காரண பரிச்சின்ன அகம் காரிய காரண விலக்ஷணம் சதசத் விலக்ஷணம் அப்போ எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அகங்காரத்திலேருந்து டிசோன் பண்றோமோ நான் அவன் இல்லை நான் அவன் இல்லை இதெல்லாம் கேட்டிருக்கோம்ல அப்படி நம்ம இந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வர்றதுனால அகங்காரம் எப்படி ஆயிடுறது ஒரு இருட்டான ரூம்ல மெழுகை ஏத்தினோம்னா எப்படி இருக்கும் ரூமையே பிரகாசமா இருக்கிறது அதே மெழுகு மெழுகுவத்தி அதான் மெழுகுவத்தி அதே கேண்டல் காலங்காத்தால சூரிய வெளிச்சத்துல ஏத்தினோம்னா எப்படி இருக்கும் அதோடைய பிரகாசம் எப்படி இருக்கும் இருக்கிறதே தெரியாது இல்லையா அப்போ அகங்காரம் இப்படி நம்மள வந்து நான் என்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அகம் சாட்சின்னு ஓனப் பண்றதுனால இந்த அகங்காரம் எப்படி ஆயிடுறது அப்படின்னா அந்த பகலில் சூரிய வெளிச்சத்தில் ஏத்தக்கூடிய ஏத்திருக்கக்கூடிய மெழுகு போல அதோடைய வெளிச்சம் எப்படி இருக்கிறது ரொம்ப இன்சிக்னிபிகண்டா இருக்கு இல்லையா அகங்கார அபிபவஹா வாசனாட்சயன்னு பார்த்தோம் இந்த அகங்காரம் எப்படி இருக்கிறது அப்பவும் பல் தேய்ப்போம் அப்பவும் எழுந்து பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் பட் ஆனா அது என்னுடைய ஜீவபாவம் அல்லது விபரீத பாவத்தை திரும்பியும் மீண்டும் அதை கொண்டு வந்து இந்த சம்சார பாவத்தை கொண்டு வராத அளவுக்கு அது க்ஷீணமாக்கப்பட்டது புரியுதா எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சிரவண மரண நிதித்தியாசனத்தை உறுதிப்படுத்தி எவ்வளவுக்கோளும் அதை ஸ்ட்ராங் பண்றோமோ இந்த அகங்காரமானது நேச்சுரலா அந்த அளவுக்கு ப்ரப்போர்ஷனலா அது வீக் ஆயிண்டே வருது புரியுதா அப்போ அகம் சாட்சி அப்படிங்கறத முழுமையா நான் சாட்சி சைத்தன்யம்னு ஓனம் பண்றதுதான் இந்த நிதித்தியாசனம் 295 விகாரிணாம் சர்வ விகாரவேத்தா விகாரிணாம் சர்வ விகாரவேத்தா நித்யோ விகாரோ பவிதும் சமர்ஹதி நித்யோ விகாரோ பவிதும் சமர்ஹதி மனோரத ஸ்வப்ன சுஷுப்தி சுஸ்புடம் மனோரத ஸ்வப்ன சுஷுப்தி சுஸ்புடம் புனஃப் புனஃப் த்ருஷ்ட சத் திருஷ்டமசத்வமேதயோஹ புனஃப் புனஃப் திருஷ்டமசத்வமேதயோஹ அதே விஷயத்தை ஃபர்தரா சொல்றார் சரி நீங்க சொல்றதெல்லாம் புரியுறது நான்ங்கிறது வந்து சாட்சி அகங்காரம் அல்ல இந்த அகங்காரமானது டிசோன் பண்ணணும் நான்ங்கிறது வந்து ஓனப் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு ஸ்ருதி பிரமாணமும் கொடுத்துட்டேன் இல்லையா ஆச்சாரியர் என்ன பண்றார் இதுதான் விஷயம்னு தாத்பரியத்தை எடுத்து சொல்லி அதை நானா சொல்லல இது பிரமாணத்துல இருக்கிற விஷயத்த இங்க உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கறது சொல்லிட்டார் இதுக்கு மேல ஆக்சுவலி முடிச்சிடலாம் இது சமாப்தகா அப்படி சொல்லிடலாம் இல்லையா இருந்தாலும் என்ன பண்றார் அப்படின்னா பர்தரா சில பேருக்கு டவுட் வரும் இதெல்லாம் கேட்ட பிறகு கூட எப்படி நான் சாட்சின்னு நான் ஓனப் பண்றது ஏன் நான் அகங்காரம்னு ஓனப் பண்றேனே ஏன் நான் சாட்சின்னு ஓனப் பண்ணணும் ஏன் நான் சாட்சின்னு எப்படி ஒத்துக்கிறது அப்படின்லாம் சப்போஸ் அதுக்கு மேலேயும் கேட்டோமே ஆனால் சிம்பிள் நான் அப்படின்னா என்னுடைய ஸ்வரூபம் என்னவோ அதுதான் நான் எது ஸ்வரூபம் எப்படி உஷ்ணமானது சூடானது
அக்னிக்கு ஸ்வரூபமோ அக்னியுடைய ஸ்வரூபம் சூடை அக்னியும் பிரிக்க முடியாது இல்லையா அது என்னுடைய இயல்பான தன்மை இன்ட்ரின்சிக் நேச்சர் ஸ்வரூபா அகங்காரம் எப்படி இருக்கிறது தற்செயலாக இருக்கிறது மாறிக்கொண்டிருக்கிறது ஆகதந்துஹு ஆகந்துஹு ஆகந்துகா சாட்சி அப்படிங்கிற விஷயம் அகம் சைத்தன்யம்ங்கிறது விஷயம் எப்படி சுவாபாவிகா ஸ்வரூபா இயல்பா இருக்கிறது அகங்காரமானது ஆகந்துகம் இன்சிடென்டல் வந்து போகக்கூடிய விஷயம் இல்லையா அப்போ சூடானது அக்னிக்கு ஸ்வரூபம் ஜலத்துக்கு இன்சிடென்டல் ஆகந்துகம் இல்லையா அதனால நான் சொல்றோம் அகம்னு சொல்றோமே இந்த அகம்ங்கிறது வந்து சாட்சி சைத்தன்யம் அதுதான் என்னுடைய ஸ்வரூபம் இந்த அகங்காரமானது நான் மனிதன் நான் தந்தை நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இது எல்லாமே அகங்காரம் இதெல்லாம் ஆகந்துகம் அல்லது இன்சிடென்டல் தற்செயலானது ஸ்வரூபம் கிடையாது இயல்பு கிடையாது அது புரிஞ்சுக்கோ இல்லையா அப்போ எது 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 வந்து இயல்பு எது வந்து தற்செயல் எது இன்ட்ரென்சிக் எது இன்சிடென்டல் அப்படின்னா எது எல்லா காலத்திலும் இருக்கிறதோ அது இயல்பு ஸ்வரூபம் இன்ட்ரென்சிக் எது வந்து போகின்றதோ அது இன்சிடென்டல் தற்செயல் தற்காலிகம் அப்ப அகங்காரம் எப்படி இருக்கிறது இப்பதான் அததான் பார்த்துட்டு வரோம் ஜாகிரத் சொப்னல இருக்கிறது ஜாகிரத்துல இருக்கிறதுக்கும் சொப்னத்துல இருக்கிறதுக்கும் மாறுதல் இருக்கிறது சுஷுப்தியில இல்லை சுஷுப்தியில எது மூணு மூணு அவஸ்தையிலையும் எது இருக்கிறது சாட்சி ஏவாஸ்தி புரியுறது இல்லையா அப்போ அகங்காரமானது என்னுடைய ஸ்வரூபம் கிடையாதுன்னு இதனால இருக்கிறது நிரூபணமாகுது அகங்காரா ஆகமா பாயித்வா வியபிசர ஆகந்துகஹ ஆகந்துகஹ சாட்சி அகம் அகம் சாட்சி அநாகமாபாயித்வாத் அவ்யபிசர ஸ்வரூபதஹ அதேதான் இப்ப சொன்னேன் சாட்சியானது வந்து போகக்கூடிய விஷயம் ஆகமா அபாயித்வாத் வியபிசரம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆகந்துகம் அதனால ஆகந்துகம் அகம் நான் சாட்சி சைத்தன்யம் அநாகமா பாயித்வா வந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது அவ்யபிச்சரம் மாறுதல்றது ஸ்வரூபம் அதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அதனால என்ன அப்போ சுஷுப்தியில் என்ன சென்ஸ் ஆஃப் டுவாலிட்டி இந்த பேதம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பேதம் நான் இதற்கெல்லாம் உட்பட்டவன் அப்படிங்கிற எந்த விஷயமும் கிடையாது அங்க அதை உதாரணமா வைத்துக்கொண்டு அப்ப அங்க நான் மட்டும் இருக்கேன் கான்சியஸ்னஸ் மட்டும் அகம் சைத்தன்யம் மட்டும் அதனால நான் அகங்காரம்ங்கிறது வந்து ஓன பண்ணாத அதுக்கு மேலேயும் ஓன பண்ணினோமே ஆனால் அதுக்கு மேலேயும் மொத்தம் அப்படி பண்ணானா என்ன பண்ணுவா குரு சாஸ்திர ஈஸ்வரன் என்ன பண்ணுவா நன்னா நல்லா இரு அனுபவி ராஜா அனுபவி அப்புறம் என்னது நிம்மதி நிம்மதி உன்னோட சாய்ஸ் அப்படின்னு டோட்டலா இது பண்ணி அதுக்கு மேலே திருப்பி கேட்டோம்னா குரு இல்லையா திரும்பி ஆரம்பத்துல இருந்து சொல்லுவார் இல்லையா அப்போ அதனால இதெல்லாம் படிக்கிறது மூலியமா என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வளவுதான் இதுதான் இருக்கு இதுக்கான என்ன பண்ணணுமோ அதை படிச்சு புரிஞ்சுக்கணும் தான் புரியுறதா எவ்வளவு சந்தேகங்கள் வேணா கேட்கலாம் அதனால இங்க விகாரி நாம் சர்வ விகார வேத்தாக எதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதோ அந்த மாறுற விஷயம் அந்த மாறுதலுக்கு ரெண்டும் ரெண்டுத்தையும் யாரு தெரிஞ்சுக்கிறாளோ விகாரினாம் எல்லா விதமான மாறிக்கொண்டிருக்கிற விஷயம் சர்வ விகாரா எல்லா மாறுதலும் வேத்தாக யார் இதை தெரிந்து கொள்கிறார்களோ இல்லையா
எல்லா எல்லா விதமும் எல்லாமே மாறிட்டு இருக்கிறது. இந்த மாறுதலும் யாரால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இதுதான் விஷயம். அப்போ விகாரினாம் என்னது? விகாரினாம் பஞ்ச கோஷாக, அன்னமய கோஷ, பிராணமய கோஷ, விஜயானமய கோஷ. இல்ல இல்ல மறந்து போயிடுது. அன்னமய, பிராணமய, மனோமய, விஜயானமய, ஆனந்தமய கோஷாக, இதெல்லாம் படிச்சிருக்கோமா? ரன்னா புரியுறதா? இது எல்லாம் பஞ்சகோஷா வந்து எப்படி இருக்கிறது? இதெல்லாம் விகாரினா மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி மாறுறது? அன்னமயா, அன்னமயா மாறுறது பார்க்கவே வேண்டாம். லாக்டவுனுக்கு முன்னாடி, லாக்டவுனுக்கு அப்புறம் இல்லையா? பிராணமய எப்படி? அசனாய, பிபாச, வேலா வேலை பசிக்கிறது, வேலா வேலை தாக்கம், தண்ணி குடிச்ச பிறகு நோ நோ அசனாய நோ பிபாச, சாப்பிட்ட பிறகு நோ அசனாய நோ பிபாச இல்லையா? மனோமய, காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம், ராக, துவேஷ, எப்படி இருக்கு பாரு? இதெல்லாம் அந்த கோஷாவில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், மாற்றங்கள். விஜயானமய கோஷ என்னது? அஜ்ஞான, சம்சய, விபர்யய, இதெல்லாம் விஜயானமய கோஷாவுடைய விகாரம். ஞானம் உட்பட ஆனந்தமய கோஷம், பிரியம், மோதம், பிரமோதம் இல்லையா? சண்டே இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே எல்லாம் டவுன் ஆயிடும். சண்டே முடிய 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 பிரியம், மண்டே காத்தால மோதம், அப்புறம் மண்டே அன்னைக்கு வெளியில போயிட்டோம்னா அப்படி இருக்கும். இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றேன், சண்டே ஃபுல் லாக்டவுன் இல்லையா? சரி, இது எல்லாம் ஆனந்தமய கோஷத்துடைய விகாரம். புரியுதா? அப்போ இந்த விகாரங்களையும், எது எதில் எதில் இந்த விகாரம் ஏற்படுகிறதோ அதுவும் உட்பட வேதா யாரு தெரிந்து கொள்ள முடியும்? நித்தியம் அவிகாரா பவித்தும் அருகதி. அந்த வேதா எப்படிப்பட்டவன்? நித்தியம் அவிகாரா, சேஞ்ச்லெஸ், மாறாமல் இருக்கக்கூடிய, மாறுதலிலிருந்து விடுபட்ட, மாறுதல் அற்ற பவித்தும் அருகதி, எப்படி அப்படி இருக்கிறதோ அந்த சேஞ்ச்லெஸ் வேத்தாக இல்லுமினேட்டர், இந்த இந்த எல்லா மாறுதலையும் ஒளிர்ப்பிக்க செய்யக்கூடிய அந்த சாட்சி விட்னஸ், அதுதான் அபிகாரா நிர்விகாரா. அப்போ விகாரினாம் சர்வ விகார, அப்போ அந்த சாட்சி எப்படிப்பட்டது? விகாரினாம் சர்வ விகார வேத்தா நித்யா அபிகாரா பவிது பவித்தும் சம் அர்ஹதி. புரியுது இல்லையா? அப்படி எப்படி அப்படிப்பட்ட விஷயம் எது மாறாமல் எல்லா மாறுதலுக்கும் வேறாக அதற்கு சாட்சியாக இருக்கிறதோ அது எப்படி இருக்கிறது? அவிகாரா நித்யா அந்த வேத்தா, அது அதுதான் சாட்சி சைத்தன்யம். புரியுறது இல்லையா? அவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்போ முக்கியமா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு எது மாறுறது அப்படின்னு சொல்லணும்னா, அந்த மாறுற விஷயத்தில இருந்து, அந்த மாறுதல்ல இருந்து, மாற்றங்கள்ல இருந்து வேறாக இருந்தாதான் மாறுறது, இது மாறுறது, இந்த மாதிரி மாறி இருக்குன்னு சொல்ல முடியும். இது ஃபண்டமெண்டல் ரூல். நீங்க யோசிச்சு பாருங்க, எதுக்கு வேணா அப்ளை பண்ணி பாருங்க. புரியுறது இல்லையா? அப்போ மாறுறதையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும், மாறுதலையும் அப்சர்வ் கூட பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? பஞ்சகோஷ. நான் சொல்றோம்னா இந்த பஞ்சகோஷம் இல்லையா? பொதுவா இந்த அகங்காரமானது இந்த பஞ்சகோஷம். அப்போ இதெல்லாம் மாறிட்டு இருக்கிறது, விகாரம்னா மாறுதல் அர்த்தம். விகாரினாம் சர்வ விகாரா, இது எல்லாவற்றையும் சொல்லணும், இது எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும்னா, இதுல இருந்து வேறான ஒரு விஷயமா இருந்தாதான் அததான் சாட்சி விட்னஸ் அவேர்னஸ் உணர்வு அப்படி சொல்றோம். புரியுறது இல்லையா? அப்படிப்பட்ட விஷயம் மாறாமல் மாறுதலற்றதாக நிர்விகாரா ஷட்விகார ரஹிதா இல்லையா? ஷட்விகார் மாறுதல்னா ஆறு மாறுதல் சொல்லிருக்கு சரீர பெர்ஸ்பெக்டிவ்ல, இதெல்லாம் இல்லாமல் மாறுதல் அற்றதாக இருக்கக்கூடியது. இது இது ஸ்புடம் திருஷ்டம், இது தெல்ல தெளிவாக இருக்கிறதே
ஏதையோர் அசத்வம். அப்போ இந்த இது எப்படி இந்த இது கிளியரா இருக்கிறதே இந்த இந்த மாற இந்த விஷயம் என்ன விஷயம் விகாரினாம் சர்வ விகாரவேதாக நித்யா பவித்தும் அர்ஹதி அப்படிதான் நான் இருக்கேங்கிறது வந்து நான்கிறது வந்து எந்த மாறுதலுக்கும் உட்படாத சாட்சி சைத்தன்யமாக இருக்கேன் இந்த அகங்காரமானது மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறது வந்து ஸ்புட்டம் திருஷ்டம் தெல்ல தெளிவாக நமக்கு கிளியராக தெரியறதே ஏதையோகோ ஏதையோகோன்னா இவை இரண்டு எது ரெண்டு அகங்காரம் அகங்காரத்துடைய மாற்றங்கள் இது ரெண்டும் மாறின்றிருக்கிறது தொடர்ந்து ஒரு காலத்துல இருக்கிறது இன்னொரு காலத்துல இல்ல இருக்கும் போதே பலவிதமான மாறுதல்கள் உட்பட்டதாக இருக்கிறது வந்து போகக்கூடிய விஷயமாக இருக்கிறது அசத்வம் அதற்கு சுயமான இருப்பு கிடையாது மித்யா இதி மிருஷா ஏவ சொன்னாரு இது தெல்ல தெளிவா தெரியறது புனப்புன திரஷ்டும் ஸ்புடம் மீண்டும் மீண்டும் நமக்கு இது அனுபவத்துல இருக்கிறது எது அனுபவத்துல இருக்கிறது ஆத்ம அனுபவத்துல இருக்கிறதுன்னு கேட்க கூடாது அகங்காரமாதே அகமாதேஹே இது எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது எல்லா மாறுதல் எல்லா மாறுதலும் என்னால உணர முடியறது அப்படிங்கிறது அனுபவத்துல இருக்கிறது இல்லையா புனப்புனகா மீண்டும் மீண்டும் திரும்பியும் திரும்பியும் இல்லையா திருஷ்டம் ஸ்புட்டம் தெல்ல தெளிவா இது தெரியறது அதனால அகம் சாட்சி ந அகங்காரஹா நான்னு சொல்லும் போது அகங்கார அம்சம் சாட்சி அம்சம் இருக்கிறது நான்கிறது வந்து சாட்சி அகங்காரம் நான் அல்ல இதுக்கு உதாரணம் கொடுக்கிறாரு எப்படி ஸ்புட்டம் மனோரதஹா சொப்னஹா சுஷுப்திஷு இந்த மூணு உதாரணம் எடுத்துக்கிறார் எது மனோரதஹா எது மனோரதம் அப்படின்னா அப்படியே இப்படி கிளாஸ் இப்படி பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு எண்ணம் எங்கேயோ இமேஜினேஷனுக்கு போயிடும் மனோரத்தாகனா எல்லா விதமான இமேஜினேஷன் டே ட்ரீமிங் பகல் கனவு கனவு அப்படி சொல்லுவோம்ல அப்போ அந்த மனோரத்தால எப்படி இருக்கிறது பா மனசு எப்படியோ மாறிட்டு இருக்கிறது எங்கெல்லாமும் போறது இமேஜினேஷன்ல எல்லா விதமான மன மாற்றம் அங்க நமக்கு அனுபவத்துல இருக்கிறது சொப்னம் என்டயர் மனசு வந்து அப்படியே ஒரு 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 இந்த புக்கு மாதிரி இந்த மொபைல் மாதிரி அப்படியே ஆப்ஜெக்டா இருக்கிறது சொப்னத்துல எவ்வளவு மாற்றங்கள் சுஷுப்தி மனசே இல்ல மனசே இல்லாத அது ஒரு அடுத்த சேஞ்ச் இது எல்லாமே நமக்கு டைரக்டா அனுபவத்துல இருக்கிறதே அப்போ அனுபவிக்கப்படக்கூடிய விஷயத்துல இருந்து அனுபவிக்கின்றவன் அனுபவிக்க கூடிய வஸ்து அந்த தத்துவம் அந்த சாட்சி சைத்தன்யம் அனுபவங்கள்லேருந்து அனுபவப்படுகிற அந்த வஸ்துவிலேருந்து அந்த பொருள்லேருந்து இது வேறாக தான் இருக்க வேண்டும் இல்லையா அந்த வஸ்து அந்த சைத்தன்யம் அவேர்னஸ் உணர்வு அது நீ என்று மீண்டும் மீண்டும் எண்ணிப்பார் அகம் சாட்சி ந அகங்காரஹா ந மனஹா ந அந்தகரணஹா மனோபுத்தியஹங்கார சித்தானி நாஹம் ந ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே ந தக்ராண நேத்ரே ந ச வ்யோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம் இல்லையா அப்படி ந மனோரதாஹ ஸ்வப்ன சுஷுப்திசு அப்படி அகம் சாட்சி பவித்தும் அர்ஹதி மனோரதாஹ ஸ்வப்ன சுஷுப்தி சுஸ்புடம் புனப்புனஹ ந த்ரஷ்டும் அசத்வமேதயோஹோ அசத்வம் மாறின்றிருக்கிறது வந்து என்ன அனித்யம் அல்லது அனித்யம்னா என்னது அது மித்யா அதற்கு சுயமான இருப்பு கிடையாது அது எப்படி நான் ஆக முடியும் நான் தான் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவனாச்சே எல்லா மாறுதலையும் நான் ரிப்போர்ட் பண்றேனே பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல 296 அதோபிமானம் தியஜ மாம்சபிண்டே பிண்டாபிமான்யன்யபி புத்தி கல்பிதே காலத்ரயாபாத்யமகண்டபோதம்
मध्यमखण्डबोधम् ज्ञात्वा स्वमात्मानमुपैहि शान्तिम् ज्ञात्वा स्वमात्मानमुपैहि शान्तिम् அப்போ இந்த தேக அபிமானம் நான் என்கிற அடையாளம் இந்த உடம்பு மனசுல இருந்து டோட்டலா நீக்கிறது தான் இந்த டோட்டல் விஷயம் அப்போ இந்த அகங்காரமானது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஷரீர அபிமானம் ஸ்தூல ஷரீர அபிமானம் சூக்ஷ்ம ஷரீர அபிமானம் அததான் இங்க சொல்றாரு அதை முழுமையாக தியாகம் பண்ணு தியஜ அதஹா அதனால தேர்ஃபோர் என்ன தேர்ஃபோர் போன ஸ்லோகம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகம் எல்லாம் தேர்ஃபோர் என்னது நான் சாட்சி என்றதுனால இந்த நான் இந்த உடம்பு மனசுங்கிற அபிமானம் அதுல இருக்கக்கூடிய அடையாளம் அதுல இருக்கக்கூடிய ஐடென்டிட்டிய முழுமையாக தியாகம் செய்துவிடு தியஜ இல்லையா அது உடம்புக்கு திரும்பி திரும்பி பாடி பாடின்னு சொன்னா நமக்கு அப்படியே சரி பாடி அதே தானே சொல்றேன் அப்படின்னா இங்க என்ன சொல்றாரு இன்னும் கொஞ்சம் மாமிச பிண்டஹா மாம்ச பிண்டஹா அப்படிங்கிறார் அது எப்படியாவது அவருக்கு வந்து பகவத் பாதாலுக்கு அவருக்கு எப்படியாவது அருவறுப்பு வந்தாலாவது ஃபர்ஸ்ட் அதை உண்டாக்கணும் அட்லீஸ்ட் அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த பற்று இதெல்லாம் நீங்கிடும் அதுக்கப்புறம் அறிவில் அபிமானம் நீங்கிவிடும் புரியுது இல்லையா அதனால மாமிச பிண்டகா அபிமான தியாகா இந்த உடம்பானது மாமிச பிண்டமே அது மேல் ஏன் அபிமானம் கொள்கிறாய் அதனால அதை தியாகம் செய்துவிடு அதுக்கப்புறம் என்னது பிண்ட அபிமானி அபி பிண்டம்னா சரீரம் பாடி பிண்ட அபிமானி யாரு இல்லையா மாமிச பிண்டம்ங்கிறது ஸ்தூல சரீரம் பிண்டாபிமானி அபி அப்படின்னா இந்த மனசு சூக்ஷ்ம சரீரம் அல்லது சிதாபாசா இந்த சிதாபாசன் நான் அல்லது இந்த மனசு நான் இருக்கிறத கூட நீ தியாகம் செய்து விடு ஏன் அத்தஹா சொல்லியிருக்கார் போன ஸ்லோகத்துல எல்லாம் இது எல்லாம் எனக்கு அனுபவத்துல இருக்கிறது இதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் க்ஷணிகம் இதெல்லாத்தையும் கோர்வையா நீங்க எழுதின்னு வந்து இங்க அத்தஹா சொல்றார் தேர்ஃபோர் சொல்றார் புரியுது இல்லையா இந்த அபிமானத்தை தியாகம் செய்து விடு இந்த அபிமானம் எதனால எங்க வருது எங்க ஏற்படுறது புத்தி கல்பித்தேகே புத்தி கல்பித்தேகே கல்பித்தேகே இல்லையா இது எல்லாம் புத்தியில் ஏற்படக்கூடிய இது எல்லாம் புத்தியில் தோன்றக்கூடிய விஷயம் ரஜ்ஜு சர்பகா எப்படி சர்ப்பம் கல்பித்தகா அப்படி இந்த அபிமானமானது புரியுறதா அப்போ நான் இந்த புத்தி மனசாதிகளுக்கு நான் சாட்சி மூலியமா இந்த புத்தி கல்பித்த அல்லது புத்தியில் பிரதிபலிக்க கூடிய இந்த சிதாபாசன் நானு அப்படிங்கிறத தியாகம் செய்து விடு தேஜ நீக்கி விடு இப்போ இந்த சிதாபாச மனசு எல்லாத்தையும் எல்லாமே சேர்த்து சேர்த்து சொல்றேன் இல்லையா அல்லது டோட்டலா அகங்காரமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது மாறின் இருக்கிறது விகாரத்வாத் அதனால அதில் அபிமானம் கொள்வது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நான் எப்படிப்பட்டவன் காலத்ரய அபாத்தியம் அகண்ட போதம் ஸ்வயம் ஆத்மானம் உபைஹி நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஸ்வயம் ஆத்மானம் இந்த ஆத்ம சைத்தன்யம் நான் என்று ஓன பண்ணுவது அதுதான் நானு காலத்ரய அபாத்தியம் எந்த காலத்திலையும் நீக்க முடியாத அல்லது நித்யகா அகண்ட போதகா அகண்ட போதகான பிளவுபடாத எதற்கும் உட்படாத சைத்தன்யம் அறிவு ஸ்வரூபம் எதனாலையும் நீக்க முடியாது பாத்தியம்னா நீக்கிறது பிசிக்கலா இல்ல அறிவுனால நீக்கிறது இல்லையா பானை பானைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது களிமண்ணுங்கிற அறிவுனால பானைங்கிறது பாத்தியா பாதித்தா இல்லையா அப்போ நான் ஆத்மாங்கிறது வந்து எப்படி அபாத்தியம் நித்தியம் காலாதீதா அகங்காரம் எப்படிப்பட்டது பாத்திதம் கால பரிச்சன்னா ஆத்மானம் உபயி அது நான் என்று டோட்டலா ஓன பண்ணுவது மூலியமா இந்த அபிமானத்தை தெஜ என்ன பண்ணணும் ஞாத்வா தெரிஞ்சுக்கோ திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் இதை அபியாசம் பண்ண திருப்பி திருப்பி படி தச்சிந்தனம் தற்கதனம் சாந்தி முபை சாந்தி அப்போ என்னுடைய நேச்சர் எப்படிப்பட்டது சாந்தி ஸ்வரூபா அகம் சாந்தி என் பேர் சாந்தி என்னதான் சொல்றேன் அப்படி இல்ல சாந்தி
இல்லையா பர்மனன்ட் சாந்தி இது ஆனந்த ஸ்வரூபா பூர்ணஹா இல்லையா அசங்கா இது எல்லாம் ஆத்ம சைத்தன்யம் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு முழுமையா ஓன பண்ணுவதனால என்ன ஆகிறது நான் நான் என்னவோ அது தெல்ல தெளிவா நம்ம ஓன பண்றோம் புதுசா போய் அடையக்கூடிய விஷயம் இல்ல ஆத்ம அனுபவம் ஏற்படுறது இல்ல ஆல்ரெடி நான் ஆத்மான்னு தெல்ல தெளிவா சந்தேகமற்ற அதற்கு என்னெல்லாம் ஆப்ஸ்டக்கல் இருக்கோ அதெல்லாம் நீக்குவதுதான் இந்த ஆன்மீக பயிற்சி அல்லது இந்த ஸ்ரவண ஞான யோகம் ஃபர்தரா என்ன சொல்ல போறாங்க ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்.